சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்புறம் தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்தஸ் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியாகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நன்றியாகவும், வளர்ச்சிக்காகவும், அருண் சகோதரியுடைய பிள்ளைகளுடைய நலனுக்காகவும், அமல்ராஜ் குடும்பத்திற்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாத்திக்காகவும், யாரும் நுழையாத ஆன்மாக்களுக்காகவும், லூயிஸ் அந்தோனி சாமி தாமஸ் பேட்ரிக் ஆண்மலை பாட்டிக்காகவும், பொன்னுலசார் 14வது ஆண்டு நினைவு மற்றும் அவருடைய குடும்பத்திடம் அறித்த அனைத்து ஆன்மாக்களுடைய நித்தியலை பாட்டிக்காகவும், ஆமோஸ் 6வது பிறந்த நாளிலே அன்னைக்கு நன்றியாகவும், இறை ஆசிர் வேண்டியும், நல்ல உடல் நலம் வேண்டியும், எட்வின் துரை அபினேஷ் ரஞ்சனா பிறந்த நாளிலே நன்றியாகவும், இறையருள் வேண்டியும், நல்ல உடல் நலத்திற்காகவும், நற்படிப்பிற்காகவும், மேலும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காகவும் இன்னும் சிறப்பான விதத்திலே நேற்றைய தினம் காலமான நம்முடைய முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆன்மலை பாட்டிக்காகவும், மற்றும் அவர் இறைவனுடைய சேர்ந்ததினால் அவருடைய குடும்பத்தாருக்கு இறைவன் ஆறுதலையும் ஆற்றலையும், நம்முடைய தமிழகத்திற்கு அவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் இறைவனுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பறையிலே இறைவனை இறைஞ்சி மன்றாடி அவருடைய ஆண்மலை பாட்டிற்காகவும் சிறப்பாக செபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ளுமல்ல இரவு நம்மீது இறக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. தம் பேருபலன்களினாலும் படிப்பினைகளாலும் உமது திரு அமைக்கு உதவி செய்வாராக. உமது உண்மையை நிலைநாட்டுவதில் மிகச்சிறந்த போதகராக விளங்கிய அவர் எங்களுக்காக உம்மிடம் கனிவுடன் பரிந்து பேசுவாராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், அக்காலத்தில் இஸ்ராயேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பாலை நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ராயேலர் இளைப்பார விரும்பினர். ஆண்டவர் அவர்களுக்கு தொலைவில் இருந்து தோன்றினார். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ராயேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய். மீண்டும் உன் மேலத்தாளங்களை நீ எடுத்துக்கொள்வாய். மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலைகள் மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய். தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வர், ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது எப்ராயின் மலையில் எழுந்திருங்கள், நாம் சியோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், யாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலில் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறைசாற்றுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, ஆயத்தம் மந்தையை காப்பது போல் ஆண்டவர் நம்மை காத்தருள்வார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள், தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயேலை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பல்லவி, ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார், அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காளிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். பல்லவி, அப்பொழுது கன்னிப்பெண்கள் நடனமாடி களித்திருப்பர், அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன், அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன், துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருளுவேன். பல்லவி, உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கருதினார், என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர்.
அவரோ மறுமொழியாக, இஸ்ரவேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா எனக்கு உதவியறலும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. கிறிஸ்தேஸ்வர அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவாக்கினர் எரேமியா இஸ்ராயல் மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக பாபிலோனியாவிலே அடிமைத்தனத்தில் இருந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு நம்பிக்கை செய்தியாக கொடுத்ததுதான் முதல் மாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இஸ்ராயல் மக்கள் கடவுள் அவர்களுக்கு வாக்களித்த நாடாகிய பாலஸ்தீன நாட்டிலே அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். அவர்களுக்கு வளமையோடு இறைவன் ஆசிரை கொடுத்திருந்தார். இவ்வாறு அவர்கள் இருந்த அந்த வேளையிலே இறைவனை மறந்தார்கள். எனவே இந்த செல்வம் வளமை எல்லாம் அவர்களுக்கு நிறைவை கொடுத்தது, ஆனால் இறைவனை அவருடைய கண்களிலிருந்து எடுத்தது. எனவே இறைவனை மறந்தவர்களாக, செல்வங்களை மட்டும் மையமாக கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவே இறைவன் அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார். ஆனால் அந்த எச்சரிக்கைக்கு அவர்கள் செவிமடுக்கவில்லை, வாழ்வை மாற்றிக்கொள்ளவில்லை. எனவே அவர்களுக்கு மீண்டுமாக நாடு கடத்தப்பட்டு தண்டனை கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு படிப்பினையை கொடுக்கின்றார். அவ்வாறு இவர்கள் வாழ்விழந்து பாபிலோனிய நாட்டிலே அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவர் கூறுகின்ற செய்தியாக, ஆண்டவர் கூறுகின்ற நம்பிக்கை செய்தியாக, மகிழ்ச்சியின் செய்தியாக வருவதுதான் முதல் வாசகம். வாளுக்கு தப்பு பிழைத்த மக்கள், பாலை நிலத்திலே என் அருளை கண்டடைந்தவர்கள் இஸ்ராயலர், அவர்களுக்கு நானே கடவுளாக இருப்பேன் என்று அவர்களுக்கு மீண்டுமாக, நீங்கள் என் மக்கள், நான் உங்கள் கடவுள் என்ற உடன்படிக்கையின் உறவை புதுப்பித்துக் கொள்கின்றார். எனவே நான் உங்கள் கடவுள் என்று சொன்னால் உங்களுக்கு வளமையையும் நிறைவையும் மீண்டுமாக ஆசிரையும் அருளுவேன் என்று அவர்களுக்கு வாக்களிக்கின்றார். இந்த வாக்கினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் மகிழ்ச்சி, ஆரவாரம், நடனம், களிப்பு, நிறைவு என்றெல்லாம் அவர்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற செய்தியாக இன்றைக்கு எரேமியா கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, அதே ஒரு பாடத்தை தான் நமக்கும் எரேமியா வழியாக இறைவன் இன்றைக்கு கற்பிக்கின்றார். செல்வம், வளமை, பணம் என்பதெல்லாம் நமக்கு நிறைவை கொடுப்பது போன்று தோன்றினாலும் நமக்கு நிறைவை அளிக்கின்றவர் இறைவன் மட்டுமே. ஒரு நாள் இறைவன் நமக்கு இல்லை என்ற நிலை வருகின்ற பொழுது நாமும் அந்த இஸ்ராயல் மக்களை போன்றுதான் உணர்வோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ளவும், அவரிடம் நம்பிக்கை கொண்டு வாழவும் அந்த இஸ்ராயல் மக்களை போன்று நாமும் அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவரை தேர்ந்தெடுப்போம், அவரை நம்முடைய சொத்தாக உரிமையாக கொள்வோம், வளமையும் வாழ்வையும் நிறைவையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென். காலத்தை தலைவானை கரம் நீட்டவே
சகோதரிகளே சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் வேண்டல்களை புனித தோமினிக்கின் பரிந்துரையால் கனிவுடன் கேட்டருளோ. இப்பலியின் பேராற்றலால் இறை நம்பிக்கைக்காக போராடுவோரை உமது அருட்காவலால் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் வெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. மனிதர்களின் நண்பராகிய இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், புகழ்ச்சிக்குரியவர். மனிதரின் வாழ்க்கை பயணத்தில் நீர் என்றும் அவர்களோடு இருக்கின்றீர். எங்கள் நடுவில் இருக்கக்கூடிய திருமகன் மெய்யாகவே ஆசை பெற்றவர். அவரது அன்பே எங்களை கூட்டி சேர்த்துள்ளது. அன்று அவர் தம் சீடர்களுக்கு செய்தது போல இன்று எமக்கு மறைநூலை விளக்குகின்றார், அப்பத்தை விட்டு வழங்குகின்றார். எனவே கனிவுமிக்க தந்தையே, உம்மை வேண்டுகிறோம், முது தூய ஆவியாரை அனுப்பியருளும். இந்த ஒரே அப்ப ரச காணிக்கைகளை அவர் தூய்மைப்படுத்துவாராக. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் அந்த இறுதி இரவு உண்கின்ற பொழுது அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே அந்த இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைகை பொருள். ஆகவே தூயவரான தந்தையும் திருமகனும் எங்கள் மீட்புறமாகிய கிறிஸ்துவின் நினைவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். பாடுகளின் வழியாகவும் சிலுவை சாவின் வழியாகவும் நீரே இவரை உயிர்ப்பின் மாற்றிக்கு உயர்த்தி உமது வலப்பக்கத்தில் அமரச் செய்தீர். இவர் மீண்டும் வருவரை இந்த உமது அன்பின் செயலை அறிக்கையிட்டு வாழ்வின் அப்பத்தையும் ஆசியின் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையில் கிறிஸ்து எங்களுக்கு விட்டு சென்ற பாஸ்கா பலியை நிறைவேற்றுகின்றோம். இதை கனிவுடன் கண்ணோக்கி ஏறலும். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் நாங்கள் உம் ஆவியாரின் அன்பு ஆற்றலால் உம் திருமகனது உடலின் உறுப்புகளாக என்றும் நிலையான காலத்திற்கும் எண்ணப்படல் புரியும். எனவே ஆண்டவரே, உமது திருப்பந்திக்கு கூட்டி சேர்க்கப்பட்ட எங்களை ஒற்றுமையில் உறுதிப்படுத்தியிருளும். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா ஆயர்களும், அருட்பணியாளர்களும், திருத்தொண்டர்களும், மக்கள் ஆகிய அனைவருடனும் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் நிலைவாழ்வை நோக்கி பயணம் செய்யும் நாங்கள் மகிழ்ச்சியும் பற்றுறுதியும் இவ்வுலகில் நிலைவிட முயல்வோமாக. உமது கிறிஸ்துவின் அமைதியில் துயில் கொள்ளும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களின் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என ஒருவரே அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். அவர்கள் உமது திருமுக ஒளியில் மகிழ்ந்திருக்க செய்தருளும். உயிர்ப்பின் நாளிலே அவர்களுக்கு நிறைவாழ்வை வழங்கியருளும். இவ்வுலக வாழ்வின் பயணம் நிறைவு எய்தியவின் நிலையான வீட்டுக்கு வந்து சேர எங்களுக்கு அருள் தாரும். அங்கே உம்மோடும் எப்பொழுதும் வாழ்வோம். மேலும் புனித கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித டொமினிக் ஆகிய அனைவரோடும் நாங்கள் உறவு கொண்டவர்களாய் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நாங்கள் புகழ்ந்து போற்றுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவரேசு நமக்கு கற்றுத்தந்தவார் விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமுடன் செபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியே கனிவுடன் அருள வேண்டுகிறோம். நீர் உயிர்த்தும் திருத்தூதர்களுக்கு என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று அவர்களுக்கு நீர் நற்செய்தி சொன்னது போன்று இந்த திருப்பலியினுடைய அருளை பெற்றுக்கொள்கின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை நாங்கள் உள்ளத்தில் வாங்குகின்ற பொழுது அதே அமைதியையும் ஆற்றலையும் நிறைவையும் வாழ்வையும் வளமையையும் நாங்கள் உம் வழியாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவரின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியின் வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்விருப்பதாக. ஆமென்.
சக்தி ஒன்றே நிலை எங்கும் என் செயல்கள் எல்லாம் உன் பேரை சொல்லும் உன் சக்தி ஒன்றே. விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றியருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனிததும் இருக்கின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் விருந்துண்ட விண்ணக அருள் அடையாளத்தின் ஆற்றலை உமது திரு அவை முழுமையான இறை பற்றுதலுடன் உணர்வதாக. அவரது போதனையால் திரு அவை வளமை பெற்றது போல அவரது பரிந்துரையால் அது உதவி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருபாராக. இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அம்மா மரியே வாழ்க.
கருத்துகளுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூய தின போற்று பெறுக. மது ஆட்சி வருக. மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து விடுவித்தரலும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்வு ஆண்டு வருமுடனே பெண்களில் ஆசி பெற்றவர் நீரே. உடைய இதர வயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, புனித சூசி எப்பரே, புனித குழந்த இயேசுவின் தரசம்மாளே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, இயேசு மரிசூசை. பெயராலே ஆமென். மரியே வாழ்க.